பனானா லீஃப் குக்கிங். இன்னைக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம் பாத்தீங்கன்னா பானிபூரி சிக்கன். நீங்களும் பானிபூரி சிக்கன் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூரிக்கு ஃபர்ஸ்ட் வறுக்காத வெள்ளை ரவை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வாட்டர் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சா போதும். இது 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சிக்கன் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சிக்கன் நம்ம பொடி பொடி கட் பண்ணியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்க ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பானியில் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் சிக்கனில் தேவையான அளவு காரம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. மாவு ஊற வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பூரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பூரி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ரெண்டாக பிச்சு எடுத்துக்கலாம். பூரியை கட் பண்ணுறதுக்கு நம்ம சின்னதாக ஒரு மூடி எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற இதெல்லாம் மாவில் எடுத்துடலாம். பூரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது. பூரி போட்டு எடுத்தால் புஷ்ஷுன்னு அழகாக வரும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூரியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க பூரி நல்லா மிக்ஸும் வருது. பூரி 2 சைடுமே பொன்னரமாக வந்தவரை எடுத்துடலாம். பூரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூரியெல்லாம் பொரிச்சு எடுத்து முடிச்சாச்சு. பானிக்கு கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, புளிப்புக்கு லெமன், காரத்துக்கு பச்சை மிளகா, புளி லைட்டாக ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். ரெண்டாவது இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகா, 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பானி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஊற்றிக்கலாம். பானிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு பூரி, சிக்கன், பானி எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். பானி ஊற்றிக்கலாம். அட்டகாசமாக இன்றைக்கி நம்ம சிக்கன் பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனானா லீஃப் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.